மூச்சுக்காற்றின் இயக்கத்தை பற்றி ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எல்லா நரம்புகளுக்கும் நாடிகளுக்கும் ஒரு ஈஸ்வர நாடி இருக்குனார், அது உரம் பெற்ற நாடினார். சும் மயிரிலே மாதிரி இருக்கும், மயிர் பாலம்னு சொல்லுவான். மயிர முடி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு இருக்கும், அதுக்குள்ள ஒரு குழாய் இருக்கும். முப்பமாக வச்சிருக்கான் தடைகள், கடவுள் எல்லாம் இயற்கை கடவுள் வச்சிருக்கிறான். அந்த அந்த மயிரலை மாதிரி இருக்கக்கூடிய நரம்பு வழியாக இந்த மூச்சு காத்து செல்லும், சென்று மூலாதாரத்தை தங்கிவிடும். தங்கினால் அப்போ ஓங்காரே ரீங்காரம் கேட்கும். உய்யையன் உள்ளத்துள், உள்ளத்துள் புறமுள்ள உள்ளத்துள் உள் மனதில் உள்ள துள், உள்ளம் சொல்லாமல் உள்ளத்துள், உய்ய உயர்வடைய உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற உள்ளே தாசநாதன் காதில் கேட்கும். யோகிகளுக்கு ஓங்காரங்கார கேட்கும். நம்ம இடத்துக்கு வந்துட்டோம், நம்ம சித்தி பெற்றுட்டோம். உய்யையன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற உள்ளே தலைவன் தங்கிட்டான். தங்கியதால் ஓங்கார ரீங்காரம் கேட்கும் செவியில். ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா, உண்மையானவனே, மெய்யான மெய்ப்போ மெய்யானவனே, தூய்மையானவனே, மெய்யானே மெய்ப்போ மெய்யானவன் உண்மையானவனே, விமலா குற்றமற்றவனே. விமலான்னாக்க மலமற்றவனா அர்த்தம். மெய்யா விமலா விடைபாகா, காளை வாகனத்து உடையவனேன் அப்படின்னு அர்த்தம். உய்யையன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைபாகா, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்று நுண்ணினர். வேதம்னு சொன்னாவே ஞானிகள் தான். ஞானிகள் என்றாலே வேதம், வேதம்னா ஞானி. அவன் சொல்றதான் வேதம், அவன் வந்த பச்சதே சட்டம். அவன் சொல்லுகிற அத்தனையும் என்ன காரணம், அவன் சொல்றது மட்டும் வேதம் என்ன பெதட்டிலே இருக்காதீங்க. என்னையா அவ்வளோ அப்படி பெரிய மனுஷன், தேகம் அற்றுப்போச்சு. வஞ்சித்த தேகத்தை வஞ்சித்து விட்டார்கள். தம்மை தொடர்ந்து பல ஜென்மங்களாக வஞ்சித்த தேகத்தை வஞ்சித்து விட்டார்கள். அந்த தேகம்தான் இவர்களை வஞ்சிக்கும். மனிதனை வஞ்சிப்பது அவன் தேகமே, உடம்பு தான் அவனை வஞ்சிக்கும். அவனுக்கு காமத்தை தரும், கோபத்தை உண்டு பண்ணும், பசி உண்டு பண்ணும், போட்டு உலட்டி அவனை சுடுகாட்டு அனுப்பிச்சிடும். அவன் உடம்பே அவனுக்கு எமனாக இருக்கும். ஞானிகளுக்கு அந்த எதிரியை அறிந்து எதிரியை வென்று விட்டார்கள். எதிரி நம்ம நண்பனாக நினைப்பது அறியாமை. இந்த உடம்பை நண்பனாக நினைக்காதே, பகைவன் இவன். என்ன காரணம், நமக்கு விரோதமான எண்ணத்தை உண்டு பண்ணுவான், கோபத்தை உண்டு பண்ணுவான், காமத்தை உண்டு பண்ணுவான், பசியுமா நோயுமா அளவு கடந்து நமக்கு தீமை செய்து விட்டு கடைசியில் என்ன செய்வான்னா முதுமை வந்து போட்டு விட்டுருவான். அது அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த தேகத்தை மாற்றி வென்று விட்டார்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.